கூப்பிட்டு குக்கிங் பசார். இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை, அதனால சாம்பார் கொஞ்சம் வித்தியாசமாக, வாழைத்தண்டு பாயசம், கொஞ்சம் வடை, கொத்தரங்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதை நம்ம உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இப்போ எடுத்துருவோம், இப்போ சாம்பார் வச்சுருவோம். சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி உப்பு மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, பத்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது துவரம் பருப்பு ஒரு சின்ன டம்ளரால் வேக வச்சு வச்சுருக்கேன். சாம்பாரெல்லாம் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ முள்ளங்கி சாம்பார் கொஞ்சம் வைக்க போகிறோம். வேக வச்ச பருப்பை கொஞ்சம் ஊற்றிடுவோம். எல்லாத்தையும் ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கணும். கொஞ்சம் ஊற்றியாச்சு, எல்லாம் போட்டு குழம்பு மிளகாய்த்தூள் சின்ன ஸ்பூனால், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ரொம்ப போட்டாலும் நல்லா இருக்காது, சின்ன ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம். நம்ம இதில் கொஞ்சோண்டு அரிசி களைஞ்சிட்டு முதக்கலை எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம். குழம்புக்கு இதெல்லாம் ஊற்றினோம்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ மூடி நல்லா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கொதிக்கட்டும். பருப்பு வேக வச்ச குக்கர்லேயே முள்ளங்கி அரிஞ்சு வச்சுருக்கேன், நல்லா செத்திட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். அவை இல்லை, இந்த கரைச்சி வச்ச ஒரு பச்சை மிளகாயும் குழம்பும் சும்மா ரெண்டு ஸ்பூனும் ஊற்றிக்கணும். இப்போ மூடி வச்சு முள்ளங்கி ஒரு விசில் விட்டுக்குவோம். ஒரு விசில், ரெண்டு விசில் வேணாலும் விட்டுக்கலாம். சாம்பார் முள்ளங்கி வச்சது நல்லா விசில் வந்துடுச்சு, இன்னும் ஒரு விசில் வரட்டும். ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பாரில் போட்டோம். வந்து விசில் அடங்கி கூட எடுக்கலாம், ஒன்றும் பச்சை நேரம் குண்டு போகிற பிரச்சனை இல்லாமல். காய்கறி வச்சா தான் சட்டுன்னு வெயிட்டை லைட்டாக ரிலீஸ் பண்ணணும். இப்போ இது வந்து ரெண்டு விசில் வந்துட்டு நான் நல்லா ஒரு மூணு விசில் விட்டுக்க போகிறேன். சின்ன குக்கர் தானே டக்குன்னு குழையாது. இப்போ வச்சாச்சு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணும். நிறையா டக்குன்னு தூக்கிடாதீங்க, அடிச்சிடும். நல்லா கொதிச்சிருச்சு, மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு. முள்ளங்கியும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். தண்ணி கம்மியாக தானே ஊற்றணும், தண்ணி எல்லாம் ரொம்ப இல்லை, கரெக்டாக இருக்குது பாருங்க. முள்ளங்கியும் சாம்பாரில் கொட்டியாச்சு. ஒரு ஒரு நிமிஷம் அது வேகும். சாம்பார் கொதிச்சு ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சது போகிறோம். இப்போ வேக வச்சுருக்க துவர கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுருந்தோம்னா அதையும் போட்டணும். ஏன் ஒரே நடையில் ஊற்றணும்னா, சாம்பாரில் துவரை அப்பயே ஊற்றி எல்லாத்தையும் இதுனோம்னா அது குழ குழன்னு நல்லா இருக்காது. சாம்பாரில் இலை மாதிரி கடந்தால் தான் அந்த பருப்பு வாசனையோட சாம்பார் நல்லாயிருக்கும். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூனு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். சாம்பாருக்கு ஒரு சின்ன துண்டு காயம், காயம் பொரியல் ஒரு ஸ்பூன் கடுகு. சாம்பாரில் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், இறக்கி வச்சிடலாம். கால் கிலோ கொத்தரங்காய் அரிஞ்சது அந்த துவர போட்ட குக்கர்லேயே வச்சுருக்கேன். கொஞ்சமாக அந்த அரிசி கிடஞ்ச கழனியில் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். சும்மா ஒரு பொடி வெங்காயம், உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. பொடி தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். இது வந்து சாம்பார் சப்புன்னு இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு குளிக்க குளிக்கிட்டு மிக்ஸ் ஆகிட்டு உப்பு உப்புலாம். இப்போ ஒரு ஸ்பூன் இந்த கலர் மாறாமல், பச்சை கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் போட்டுருக்கோம். இப்போ மூடி கொத்தரங்காய் வந்து நல்லா பிஞ்சு காயாக தான் இருக்குது. ரெண்டு விசில் விட போகிறோம். இது ரெண்டு ஸ்பூனு எண்ணெய், ஒரு ஸ்பூனு எண்ணெய் போட்டுருக்கோம். அதில் ஒரு ஸ்பூனு நம்ம போட்டுட்டோம், ஆயில் ரொம்ப வேண்டாம். எண்ணெய் சூடு வந்துருச்சு. உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூனு, கறி வடகம் ஆஃப் பண்ணி சும்மா ரிலீஸ் பண்ணிடலாம். உளுத்தம் பருப்பும் நல்லா கிளந்து பொரிஞ்சு வந்து இப்போ வேக வச்சுருந்த கொத்தரங்காயை அதில் போட்டுடணும். நல்லா ஜம்முன்னு வந்து கட்டி வச்சு இப்படியே கொஞ்சம் சிம்மில் போட்டு மூடி வச்சுருவோம். கொத்தரங்காயும் நல்லா தண்ணி சிந்தி வந்துட்டு ஒரு தேங்காய் சிந்தி வச்சுருக்கேன், அவ்வளவு போடல, கொஞ்சமாக போடும். கருவேப்பில இருந்து அவ்வளோதான், கொத்தரங்காய் கொஞ்சம் வெளியாகிடுச்சு. இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். கொத்தரங்காய் வழியும் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு கருவேப்பிலை எப்பயும் போட்டுட்டேன். இந்த கொத்தரங்காய் வந்து குக்கரில் எண்ணெயை போட்டு இந்த சாம்பார்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விசில் விட்டு எடுத்தோம்னா குழவாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அழிய போயிடக்கூடாது. அப்படி வேண்டாம், அது அழிஞ்சு போயிடணும்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி எண்ணெய் சட்டிலே நீங்கள் வேக வைக்கலாம். பயத்தம்பருப்பு வந்து ஒரு ஒரு சின்ன கிளாஸ் எடுத்து நம்ம லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டேன். பாயசத்துக்கு அது லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிவிடுவோம். பாயசம் வந்து பயத்தம்பருப்பு இதில் போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வைக்க போகிறது வாழைத்தண்டு பாயசம். இப்போ வாழைத்தண்டை நைஸாக அரிஞ்சு எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா புழிஞ்சிட்டு
இந்த நெய்யில் வதக்கி இந்த வாழைத்தண்டு நெய்யில் வதங்கினது போகும் ரொம்ப வறக்க வேண்டாம், ஓரளவு வறக்கினா போதும். அந்த தண்ணியும் அந்த வாசனையும் அந்த வாழைத்தண்டு ஏறும். தண்ணியை நம்ம திண்டிட்டு இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க வறுத்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம்ல அந்த பயத்தம்பருக்குள்ளே இதை பார்க்கணும். இப்போ மூடி சிம்மில் நல்லா ஒரு நாலு வச்சு நல்லா குழவாக பயத்தம்பருப்பும் இதுவும் வாழைத்தண்டும் வேணும். வாழைத்தண்டு ரொம்ப குழஞ்சி போயிடாது, நல்லா வேகத்துக்கு வெயிட்டு போட்டு பயத்தம்பருப்பும் வாழைத்தண்டு இதில் வெந்துக்கிட்டு இருக்குது பாயத்திருக்குது. கொஞ்சோண்டு சின்ன ஜவ்வரிசி எடுத்துருக்கேன், அதையும் வேக வச்சுட்டு போகிறேன். கொஞ்சமாக போட்டால் போதும், நல்லா பொறிஞ்சு வரணும். நீங்கள் வறுத்து லைட்டாக அப்படி நெய்யில் போட்டோம்னா நல்லா பொரியுது, சத்தம் கேட்குது பாருங்கள், சுத்தமாக பொறிஞ்சிடணும் எல்லாமே. அந்தாண்ட பயத்தம்பருப்பும் வாழைத்தண்டும் வெந்துக்கிட்டு இருக்குது, இது நல்லா ஜவ்வரிசி பொறிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு நல்லா சூடு வரணும் பொரியறதுக்கு. அதனால தான் தண்ணி ஊற்றினோன்னா எப்படி சூடு பண்ணுது பாருங்க. எவ்வரிசி வந்து எண்ணெய் சூடு வராமல் எண்ணெய் குட்டி காயாமல் போட்டு வறுத்திங்கன்னா வறுபடாமல் போயிடும், அது வேக்காடு நல்லா இருக்காது. நல்லா சூடு வர விட்டு பொரிக்கணும். மோர் குழம்புக்கு திக்காக எடுத்து வச்சுருக்கேன் தயிர் கொஞ்சமாக கரைச்சி, ஆனால் அது கொஞ்சம் மோராக வச்சுருக்கேன், தயிரும் கொஞ்சம் வச்சுருக்கேன். துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பீஸ், பச்சை மிளகாய் ஒரு நாலு ஸ்பூனு, தேங்காய் ஒரு ஸ்பூனு, மிளகு ஒரு ஸ்பூனு, வரமல்லி அரை ஸ்பூனு, ஜீரகம் அரை ஸ்பூனு, துவரம்பருப்பு அரை ஸ்பூனு, ரைட்டாக அரிசி போட்டிருக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். மோர் குழம்பு சேர்ந்தாவில் இருக்கிறதுக்காக இதெல்லாம் போட்டிருக்கேன். இதை அப்படியே கழுவிட்டு தான் போட்டேன், இதை ஊற்றிடலாம். இப்போ இதை இந்த மோரையே ஊற்றி அரைச்சிக்கிட்டு வந்துடலாம், இல்லைன்னா தண்ணியாக போயிடும் மோர் குழம்பு. இப்போ இதை அரைச்சிக்கிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ அரைச்சிக்கிட்டு வந்துட்டோம், அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிருக்கேன். நல்லா வாசமாக இருக்கும் இந்த மோர் குழம்பு. நான் வந்து மோர் குழம்பு ரெண்டு மூணு சைஸ் போட்டிருக்கேன். அது கொஞ்சமாக மஞ்சப்பொடி, தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்குவோம். மோருக்கு அப்புறம் சாப்பிடும் போது போட்டுக்கலாம். மோர் குழம்புக்கு கொஞ்சம் ஒரு கீத்து பூசணிக்காய் அரைஞ்சிருக்கேன், கொஞ்சம் உப்பு மஞ்சப்பொடி அரை கிளாஸ் தண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்குவோம். இப்போ சாமான்லாம் போட்டு மஞ்சப்பொடி உப்பெல்லாம் மோர் குழம்புல போட்டாச்சு. மோர் குழம்பு வந்து கொதிச்சிடக்கூடாது, லேசாக அப்படி முட்டை முட்டையாக வந்தோடனே நம்ம காயை கொட்டி தாளிக்க வேண்டியது தான். இப்போதைக்கு சிம்மில் போட்டிருக்கோம், அது கொதி லைட்டாக கொதிக்கணும். பூசணிக்காய் போட்டு மூணு விசில் வந்துருச்சு. இப்போ பூசணிக்காய் இன்னும் ஒரு விசில் வரலாம். நல்லா காய் வந்து முத்த காய், நல்லா அழுத்தமாக இருக்கும் வேகிறதுக்கு, நல்லா வேகும். மோரும் நமக்கு லைட்டாக இந்த மாதிரி கொதிக்காமல் லைட்டாக கொதிச்சு வந்துருக்காங்க. அப்போ நம்ம ஒரு கரண்டி தயிர் அதில் விட்டுணும். கொஞ்சம் எடுத்து வச்சுருந்து இந்த தயிரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு நம்ம அரிசி இந்த இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அரைக்கும் போது தயிர் வந்து திரியாமல் சேர்ந்தாப்புல இருக்கும். பூசணிக்காய்லாம் வெந்துருச்சு, லைட்டாக சிம்மை ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நம்ம இருத்திடலாம். பூசணிக்காய் தண்ணி இப்போ இதில் நம்ம இந்த மோர் குழம்புல போட்டுடலாம். மோர் குழம்புல சிம்மில் மோர் குழம்பு கிடக்கட்டும் கொஞ்சம் நேரம். மோர் குழம்பு தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூனு நல்லெண்ணெய், மோர் குழம்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் இருந்தால் வாசனையாக இருக்கும். காயம் ஒரு சின்ன துண்டு, கடுகு பட்டை மிளகாய், அதை தாளித்து கொட்டிடுவாங்க. இப்போ மோர் குழம்பையும் இறக்கி வச்சிடணும். வடைக்கு வந்து நாலு பட்டை மிளகாய், ஒரு கிளாஸ் உளுந்து, ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். வடை வந்து அடைஞ்சு போகாமல் நல்லாயிருக்கும். இதை அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். வேக வச்ச ஜவ்வரிசியும் வெந்துருச்சு, வாழைத்தண்டு பயத்தம்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஜவ்வரிசியோடு சேர்த்துடலாம். வெல்லம் வந்து ரெண்டு கட்டி எடுத்து நான் ரெண்டு பீஸ் எடுத்து நல்லா உருக்கியிருக்கேன். அதையும் இதில் தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம். இனிப்பெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ, கொஞ்சமாக அந்த இனிப்பை எடுத்து கொடுக்குறதுக்கு உப்பு போட்டுருக்கேன் லைட்டாக. பால் வந்து ஒரு மூடி எடுத்து வச்சுருந்தேன் பாயசத்துக்கு, அதையும் இதில் போட்டுருக்கேன். தேங்காய் பால் போட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம், லைட்டாக சிம்மில் போட்டு நம்ம மாற்றிட வேண்டியதுதான். கொஞ்சோண்டு தேங்காய் பூ மேலே, திருவுண தேங்காய் பூ பாலோடு போட்டோம்னா நல்லாயிருக்கும். தேவைக்கேற்ப கிறிஸ்மஸ் பழம், முந்திரி, முந்திரிலாம் ஆப்ஷன் தான், எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம், போடாமல் கூட இருக்கலாம். போட்டுடுச்சு நம்ம அதில் நம்மளோட வாழைத்தண்டு பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உப்பு போட்டு உளுத்த மாவு
வடக்கி அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா பூக்க இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் நான் அரைச்சிருக்கேன், இல்லைனா கல் மாதிரி இருக்கும்ன்ட்டு. தேவைக்கேற்ப போட்டுக்கோ, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம். வெங்காயம்லாம் தேவைக்கேற்ப போட்டுங்க, நானும் நிறையா இருக்குது, கம்மியாக தான். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதை ஃபீட் பண்ணணும்னே அவசியம் இல்லை. நம்ம வந்து நல்லா கிரைண்டர்லேயே பூக்க பூக்க அரைச்சிட்டு வந்துட்டோம். அப்படியே வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி உருட்டி இதை நம்ம அப்படி நல்ல பெரிய ஒரு துளாரமாக விட்டுட்டு அப்படியே வடையை போட்டோம்னா அந்த நடுப்புற அந்த வேகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வடை நல்லா வெந்து வந்துச்சு, நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் வாசனையாக. எடுத்துருவோம். மிச்சத்தையும் தட்டி போ. அப்பளம் போடுறோம். ஆடி அமாவாசைக்கு சமையல் பண்ணதை பார்த்துருப்பீங்க. வாழை இன்னைக்கு உள்ள ஸ்பெஷல் வந்து வாழைத்தண்டு பாயசம். இதுக்கு மேல வடை விருதம் பண்றியோ இல்லையோ சாப்பிடணும், பசிக்குதுன்னுட்டாங்க. அதுக்காக தான் ரொம்ப சீக்கிரமா சொல்லியாச்சு சமையலை. சமையலை பார்த்துருப்பீங்க. இதை உங்க வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வாழைத்தண்டு பாயசம், பூசணிக்காய் மோர் குழம்பு, அப்பளம், நார்மல் உளுத்தம்பருப்பு வடை, கொத்தரங்காய் பொரியல், முள்ளங்கி சாம்பார், ரைஸ். இப்போ விருதம் பண்ண போகிறோம். என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறோம்.